அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி விடுபட்ட தேர்வுகளான பிஜி டிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி டெட்டு போன்ற போட்டித் தேர்வுகளை ஆன்லைனில் புதிய முறைப்படி செப்டம்பர் முதல் நவம்பர் இறுதிக்குள் தேர்வுகள் நடத்தி முடிக்க திட்டமிட்டுள்ளதாக நம்மளுக்கு தகவல் வெளிவந்தது செய்தித்தாள்கள் தொலைக்காட்சிகள் எல்லாத்திலையுமே ஒளிபரப்புனாங்க அதற்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னோட்டமாக அவங்க வந்து வினாத்தல் அந்த வடிவமைப்பு குழு அமைச்சதிலிருந்து இந்த எக்ஸாம் சென்டர் எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்லுமே அந்த கம்ப்யூட்டர் லேபில் அந்த சிஸ்டம் அந்த வசதி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு அதை சரி பண்ண சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே தேர்வுக்கான முன்னோட்டமாக தான் நம்ம எல்லோரும் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ பால்டெக்னிக் டிஆர்பி அர்பி ஃபஸ்ட்டு வருமா பிஜி வருமா எதுக்கு படிக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும் அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சிங் சென்டரில் பாலிடெக்னிக் டிஆர்பி அர்பி தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லி தான் இப்போ எல்லாருமே சேர்த்துட்ருக்காங்க ஆனால் அது வந்து அது எந்தளவுக்கு சாத்தியங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஏன்னா பாலிடெக்னி டிஆர்பி இது வரைக்குமே வகுப்புகள் நடைபெறாத சூழ்நிலையில் இப்போ இது ஒரு இந்த செய்தி வந்த உடனே அவங்க இது ஒரு காரணமாக காட்டி இது பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க பாலிடெக்னி டிஆர்பிலாம் பிஜிடிஆர்பி போல் வருஷத்துக்கு வருஷத்துக்குலாம் வராது அதனால் இந்த வாய்ப்பை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு எல்லாருமே ஜாப் போங்க இப்போ எதுக்கு படிக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன் நான் சொல்லிடுறேன் நீங்கள் பிஜிக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னா பிஜிடிஆர்பி எலிஜிபிள் கேண்டிடேட்னால் தாராளமாக உங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து பிஜிடிஆர்பிக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா பாலிடெக்னன் டிஆர்பி அப்படியே வந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தான் யூனிட் இருக்க போகுது அதை வந்து நம்ம அடிஷ்னலாக பார்த்துக்கலாம் இல்லை நான் வந்து பிஜிடிஆர்பி எழுதுறதுக்கு எலிஜிபிள் இல்லை நாங்கள் வந்து பிஇ முடிச்சிருக்கோம் இல்லை வேறு ஏதாவது மேஜர் இருக்கோம் எங்களுக்கு வந்து பாலிடெக்னன் டிஆர்பி தான் நம்ம வாய்ப்புனால் நிச்சயம் தாராளமாக நீங்கள் தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கலாம் இந்த இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ளார நிச்சயம் உங்களால் சாதிச்சு காட்ட முடியும் பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆன்லைன் போர்ட்டலே இன்னும் ஓப்பன் ஆகாத இருக்குது ஆனால் பாலிடெக்னிக் டிஆர்பி அப்படி கிடையாது ஏற்கனவே திட்டமிட்டு எக்ஸாம் டேட்டு மட்டும்தான் போஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்து புதுசாக விண்ணப்பிக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் வந்து அது அரசாங்கத்தோட கொள்கை முடிவை சார்ந்தது அது எப்படி வேணாலும் வாய்ப்பு இருக்குது பிஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு செப்டம்பர் மாதம்லாம் தேர்வுகள் நடைபெறது வாய்ப்பில்லை நிச்சயம் அந்த நவம்பர் இறுதிக்குள்ள சொல்லியிருக்காங்க நிச்சயம் அப்போ நம்மளுக்கு அக்டோபர் எண்டு இல்லைன்னா நவம்பர் எண்டுக்குள்ளே தான் நிச்சயம் அந்த எண்டு நவம்பர் இறுதி வாரத்தில் நடக்கிறது நடக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த கொரோனா தொற்று மூன்றாவது பொறுத்து தான் எல்லாமே மாறுபட போகுது நிச்சயம் சாதாரணமான நிலைமையிலே இப்போ கூடிய நிலைமையிலே இருந்துச்சுன்னா நிச்சயம் நவம்பருக்குள்ளார எக்ஸாம் வந்து முடிஞ்சு குயிக்காகவே போஸ்டிங் போட்டுருவாங்க அதே போல் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது ஐம்பத்தெட்டாக குறைக்கிறதுக்கு வந்து திட்டமிட்டுருக்கு தான் அதுவுமே தினமும் வந்து செய்திகள் வந்துட்டு தான் இருக்குது அதுவும் நம்ம ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி பட்ஜெட் கூட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற தான் அரசாங்கத்தோட திட்டங்கள் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க முடியும் எது எப்படியாக இருந்தாலும் நம்மளுக்கு தேர்வுகள் வரப்போகுதுங்கிறது ஒரு முடிவாக நம்மளுக்கு தெரியுது அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் பிஜிக்கே ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஏன்னா நண்பர் கூட பேசும்போது அவங்க டிஆர்பிக்கு ஹெல்ப் கேட்கும்போது நாங்கள் வந்து ஸ்கூல் வேகன்சி தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிஜிக்கு நல்லா படிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் எனக்கு அவங்க அந்த தகவலும் வந்து ஷேர் பண்ணாங்க நீங்களும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூட டிஆர்பி ஹெல்ப் லைன் நம்பருக்கு கால் பண்ணி எந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஊர் நாங்கள் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கோம் இல்லை எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ விடுவீங்க இல்லை நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே நம்ம டிஆர்பி ஹெல்ப் லைன் நம்பரில் நிச்சயம் அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணோன்னா நிச்சயம் நீங்கள் முதலமைச்சரோட தனிப்பிரிவில் வந்து புகார் அளிக்கலாம் இந்த வாய்ப்பை வந்து தயவு செய்து விட்டுறாதீங்க நல்லபடியாக படிங்க கண்டினியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடர்ச்சி வந்து நம்ம பத்து நாள் படிச்சுட்டு அப்புறம் வந்த பிறகு பார்த்துக்கலாம் மாதிரி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி மீண்டும் புதுசாக படிக்கிற மாதிரி தான் தெரியும் அதனால் கண்டினியூஷனாக படிச்சுக்கிட்டே இருங்க இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த முறை வந்து தேர்வு எப்பொழுது வந்தாலும் அதை தேர்வு எழுதி நம்மளுடைய இலக்கான ஜென்ரல் டனில் வந்து நிச்சயம் நீங்கள் இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு கல்விக்கேன் சேனல் சார்பாக வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறோம் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது நியூஸ் வந்து வரும்போது நிச்சயம் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அனைவருக்கும் நன்றி